தேக கசடுக்கு எது காரணம் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த 14 கருவியில இயங்குவதற்கு என்ன காரணம்? பசி தான் காரணம். பசி மட்டும் காரணம் இல்ல, பசி மட்டும் காரணம் இல்ல, உணவு சாப்பிட்றான். உணவு சாப்பிடும்போது சத்து அசத்தை பிரிக்குது, அசத்தை வெளியே தள்ளுது, சத்தை உடம்பு கூட்டுது. இப்போ இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த இயக்கத்தின் காரணமாக தான் அந்த 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 அதனால் அந்த தேக கசடு. தேக கசடுக்கு பசி காரணமா, உணவு காரணமா, உயிர் காரணமா, பழக்கவக்கம் காரணமா, தேக கசடு பெண் காரணமா, ஆண் காரணமா, சூரியன் காரணமா, காற்று காரணமா, நிலம் காரணமா என்றது எல்லாம் காரணம்தான். தேக கசட்டுக்கு என்ன காரணம்? பஞ்சபூதங்களே காரணம். பஞ்சபூதம் என்பது என்ன? மண், தண்ணி, அக்னி, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் நம்மளும் இருந்து இந்த என்ன செய்து இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு. நாமே பஞ்சபூதம், பஞ்சபூதமே நாம், பஞ்சபூதமும் நாம், நாமே பஞ்சபூதம். பஞ்சபூத சேர்க்கை, அந்த பஞ்சபூத சேர்க்கை தான் உடல் கருவிகரணங்கள் இயக்கம். பஞ்சபூதத்தில் காற்று முக்கியம். காற்று மூச்சு இழுக்கிறான், உள் கருவிகரணங்கள் அசையுது. இந்த உள் கருவிகரணங்கள் அசையுது, அசையும் போது பசி எடுக்குது. பசிக்கும் போது சாப்பிட்றான். சாப்பிடும்போது சாப்பாடு உணவு என்ன? இயற்கை செயற்கையா? இயற்கை இயற்கை தான். இயற்கை உணவு சாப்பிட்றான். பசி இயற்கையா? இயற்கை தான். உணவு இயற்கையா? இயற்கை தான். ஜீரணம் செய்வது இயற்கையா? இயற்கை தான். சத்த சேர்த்து பிரிப்பது இயற்கையா? இயற்கை தான். நாண்டி நம்மளை முறுக்கேற்றுவது இயற்கையா? இயற்கை தான். மெய்வாய் கண் முக்கு செய்வி என்று சொல்லப்பட்ட பொருள் புலன்கள் இயக்குவது இயற்கை தான். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இயற்கை தான். அப்போது ஒரு இயற்கை, அந்த இயற்கை தேக கசடாக இருக்கு. அதுக்குள் மெய்ப்பொருள் இருக்கு. கசடான தேகம் சாக்கடை, இதுக்குள் வைரம் இருக்கு. அந்த வைரத்தை எப்படி தட்டி எழுப்புவது? அந்த வைரத்தை எப்படி பிரகாசிக்கிறது? அந்த பிரகாசிப்பது ஒன்று ஒன்று திருவடி துணை, ஒன்று புண்ணியம். இப்படி உள்ள ஒரு மெரி அது தானே அறிந்து அடங்குவது, தானே அறிந்து கொள்வது எதுவோ அதுதான் மெய்ப்பொருள். மெய் மெய் உணர்தல் அல்லது மெய்ப்பொருள். இப்படி ஒரு சிக்கலான ஒன்று. சரி, இவ்வளோ விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுக்கிறதுனா, இதெல்லாம் நம்ம படித்து வராது. பூஜை செய்தா செய்ய செய்ய தான் அது தெரியும். போதம் தர்மங்கள் புண்ணிய நதினர் நெருங்க 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 அந்த உண்மை தெரியும். ஏன் நெருங்க எல்லாரும் முடியலை? வினை இருக்குது. ஏன் வினையை பற்றி அறிய முடியலை? யாரும் சொல்ல நாதி இல்லை. சொல்ல நாதி தான் கேட்க மாட்டேது மனசு. இவன் பெரிய மனுஷனாரா? அப்படி ஒரு வகையான உணர்வுகள் எல்லாம் தன்னு மற்றொரு பேச்சை கேட்க மாட்டான். அறியாமல் உள்ளவன் சொன்னாலும் புரியாது. இது போன்ற ஒரு சிக்கலானது. இப்படி உள்ளது எப்படி அறியதுன்னா, அதே ஒன்று தான் மறுபடியும் மறுபடியும் சொல்வது, எவன் மெய் உணர்ந்தானோ, எவன் மெய் போல உணர்ந்தானோ, அவனுடைய ஆசி இல்லாமல் இதை அறிய முடியாது. சரி, அவன் ஆசி எப்படி பெறுவது? சொல்லி கொடுக்கணும். நம்மளாம் பூஜை செய்ய ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.